என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப்பை சேர்ந்த அன்பு சகோதரர்களுக்கும், ஏன்னா நான் வணக்கம்னு சொன்னால் போடான்னு சொன்னார் போட்டு பார்க்க வச்சுருவாங்க. அதுதான் எனக்கு பிடிக்கும். நான் சொல்லிவிடுவேன், அவங்களுக்குனே ஒரு சில தலைப்பை கொடுப்பேன் நான், ஏன்னா அவங்களுக்கே தெரியும். இதை இப்போ கூட சொல்லிட்டாங்க, பிஜேபிட்டு விலகிறார் ராதா ரவி. அதில் சொன்னதே வேறு, அது இருக்கட்டும், அது பரவாயில்ல. இருந்தாலும் அந்த யூடியூப்பை சேர்ந்த அன்பு சகோதரர்களுக்கும், இந்த படத்தில் நடித்திருக்கும் என் மருமகன் தான் சொல்லுவேன், ஏன்னா நான் அவங்க அப்பா வந்து மாப்பிள்ளை மாப்பிள்ளைன்னு கூப்பிடுவேன். சத்யராஜா என்னை கூட கொரோனா வந்துருச்சுன்னு சொல்லிட்டு, நான் கோத்தகிரியில் என் வீடு இருக்குது, அவருக்கு வந்து குன்னூரில் இருக்குது வீடு, முதல்ல ஃபோன் பண்ணது சத்யராஜ் தான். என்ன மாப்பிள்ள, நீங்கள் என்ன கோத்தகிரியில் இருக்கீங்களா, என்ன கொரோனா கரோனா போட்டுருக்கேன், அதெல்லாம் ஒன்றும் சும்மா இவங்க அப்படி தானே சொல்லுவாங்க. என் வீட்டில் போய் இருக்கேன், உடனே சொகுசு மாளிகை, அது சாதாரணமான வீடு. எப்படின்னா வீட்டில் வந்து கத்திரிக்காய் குழம்பு வச்சுருப்போம், திடீர்னு ஒரு ஆறு பேர் வந்துட்டாங்கன்னா, ஐயோ கத்திரிக்காய் குறைஞ்சி போச்சு, கொஞ்சம் வாங்கிட்டு வந்துருங்கன்னா, ராதா ரவி வீட்டில் கத்திரிக்காய் பற்றாக்குறைன்னு சொல்லுவோம் இல்லையா. நீங்கள் போட்ட டைட்டில் தானே, அதனால் சிவி அவங்க அப்பா வந்து உடனே ஃபோன் பண்ணான், ஏடா பாப்பா என்னாச்சுன்னா, இல்லைடா அதெல்லாம் ஒன்று, அதை நான் நினச்சேன் பத்திரிக்கையில் போடும்போது இப்படி இருக்குன்னு நினச்சேன்டான்னு, இல்லைடா என் வீடு அதனால் வந்தேன், இதோ எங்கேயோ ஒரு கெஸ்ட் ஹவுஸில் தங்கியிருக்கிற மாதிரி போட்டாங்க. அதனால் அந்த குடும்பத்தை சேர்ந்த இப்போ சிபி அவர்களோட நான் நடிக்கிறேன்னு எனக்கு உண்மையாக சொல்கிறேன், ஹரி வந்து என் சொந்தக்காரன், முதல்ல என்னை புக் பண்ணும்போது ஹரி தான் வந்தான், அருண்மொழி மாணிக்கண்ணன் வரல, சகோதரர் வரல, அவர் இவ்வளோ பெரிய தயாரிப்பாளர்னு இப்போ தான் தெரிஞ்சுது எனக்கு, தெரிஞ்சிருந்தால் கொஞ்சம் சேர்த்துருப்பேன் சம்பளத்தை. அவன் ஹரி எடுக்கிறான்னு சொல்லிட்டு குறைச்சி நடிச்சிட்டேன். அப்புறம் பார்த்தா ரொம்ப சிறப்பாக சத்யராஜ் பிள்ளை நடிக்கிறான்னா, என் மருமம் தானே நான் நடிக்கிறேன், ஏன்னா நான் நடித்ததே இல்லை சத்யராஜ் பிள்ளையோட. அதனால் சிபி சத்யராஜோட நடிக்கும் போது நான் உளமார சொல்கிறேன், நான் எப்போயுமே ஓரவஞ்சனை பிடிச்சுவேன். நடிகர் சங்கத்தில் கூட சொல்லுவாங்க, நான் தலைவராக இருந்த காலத்திலும் சரி செயலாளராக இருந்த காலத்திலும் சரி, அப்போல்லாம் வந்து எல்லா நடிகர்களுடைய பகனும் வரலையே, இப்போ தானே எல்லாரோட நடிகருடைய பசங்கள்லாம் வராங்க, சிபிலாம் இப்போ தானே வராப்பில்ல. அப்போ வந்து எம்ஆர் ராதா குடும்பத்தை சேர்ந்தவர்கள் சினிமாவில் இருந்தாங்க, நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் இருந்தாங்க, நடிகர் முத்துராமன் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் இருந்தாங்க. அதனால் என்ன ஒருத்தர் கேட்பார், உனக்கு எப்பவுமே இவங்க மேலே தான்டா பிரியம் ஜாஸ்தின்னு, அவங்க பேசவே மாட்டாங்க, இருந்தாலும் எனக்கு அவங்க மேலே தான் பிடிக்கும், ஏன்னா அது ஒரு ஜாதி புத்தி. அது அதே மாதிரி தான் இப்போ சிபி சக்கர சிபிராஜோட நடிக்கும் போது ஐ இஸ் வெரி ஹாப்பி. என்ன டைமிங், ப்ராம்ப்ட் டைமிங்கு, சொன்னதை மட்டும்தான் செய்யறேன், அப்படியே அவங்க அப்பந்தாயா, அதுதான் இருக்கணும். அவங்க அப்பா வந்து தொந்தரவே பண்ண மாட்டார், ஹீரோ தானே, ஒரு வாட்டி கதையை கேட்கும் போது ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருந்தால் அங்கேயே பேசி முடிச்சுடுவார், ஸ்பாட்டில் ஈ நெவர் டாக்ஸ் அபவுட் தி சப்ஜெக்ட், நடிப்பார், டைரக்டர் என்ன சொல்கிறாரோ அதே நடிப்பார். அது மாதிரி சிபி அவர்கள் நடித்தது மட்டும் இல்லை, அந்த தங்கினது சக நடிகர்களோடு அங்கேயே தங்கினா இருப்பாருங்க, இட் இஸ் அ நைஸ் பிளேஸ் தட் இஸ் டிஃப்ரெண்ட், பட் அங்கே தங்குறது ஒத்துக்க மாட்டாங்க, என்ன நல்ல இடமா இருந்தாலும் எல்லாருமே தங்குற இடமா தனியாக எனக்கு போடுங்க சொல்லுவாங்க. அப்படிலாம் இல்லாமல் சிபி சத்யராஜ் அவர்கள் கூப்பிட்ட நேரத்தில் வந்து நடித்து கொடுத்தாரு. அதே மாதிரி தானியா ரவிச்சந்திரன், அவங்க பேரை பார்த்துட்டு நான் இப்போ கூட கேட்டேம்மா, நீ உனக்கு புரியுது அவர் பேசுகிறது புரியுதான்னு கேட்டேன், சார் நான் தமிழ் பொண்ணு தான் சார், அப்படியேமா இங்கிலீஷ்லேயே பேசிக்கிட்டு இருக்கேன்னு நினச்சேன், வேறு ஒன்றும் இல்லை தமிழில் பேசலாமே, ஆனால் ரொம்ப அற்புதமாக அதில் ஒரு ஒரே ஒரு நாள் தான் வி ஒர்க் டுகெதர் நினைக்கிறேன்ல, அதனால் அப்புறம் அஃப்கோர்ஸ் இப்போ ரவிக்குமார் நடித்தார், அதான் டைரக்டருக்கெல்லாம் நடிக்க ஆரம்பிச்சிட்டோம், நம்ம சொன்னோம்னா எஸ்எஸ்சி சார் இருக்கார், சொல்லக்கூடாது பேசும், இருந்தாலும் ஏன்னா அவங்களாம் நம்ம வேலைக்கு வந்துட்டாங்க, நம்ம என்ன செய்கிறது டைரக்ஷன் இல்லாமல், நம்ம ஏதாவது ஒரு வேலை செய்யணுமே, இருந்தாலும் அது நல்லது தான், ஏன்னா அவங்க கதை சொல்லி போர் அடிச்சு போச்சு, ஒரு வயலும் கேட்க மாட்டான், பார்த்தாரு என் இஷ்டத்துக்கு ஒரு படம்ன்றான், நானே நடிக்கிறேன்டான் நடிச்சிட்டாரு. அது மாதிரி ரவிக்குமார் அவர்கள் அப்படி இல்லை, கேரக்டர் செலக்ட் பண்ணி அவங்களே கூப்பிட்டாங்க, அவர் நடித்து கொடுத்தாரு. அப்புறம் பகவதி பெருமாள் இருக்கார், ஹாரிஸ் இருக்கார், பெஸ்ட் இதில் என்னென்னா அந்த ஒளிப்பதிவாளர் ராம் பிரசாத், அவங்க நான் ஒர்க் பண்ணும்போது பார்த்தேன், இஸ் அன் எக்ஸலண்ட் கேமராமேன், எக்ஸலண்ட் கேமராமேன், ரொம்ப ரொம்ப பாடுபட்டு உழைச்சார், பட் அதை விட ரொம்ப எனக்கு உண்மையிலே பார்த்த உடனே பிடிச்சி போச்சு, ஆடுறாமா ஆர்ட் டைரக்டர்னு கேட்டார், நம்ம பாசியிலே கேட்டேன்,
என்னென்ன ஏடா இப்படி செஞ்சுருக்கோம் அந்த பெருமாளை. உண்மையாகவே ஸ்ரீரங்கத்தில் கூட அப்படி இல்லைங்க, அந்தளவுக்கு அழகா. அதே மாதிரி அந்த உள்ள கோவைக்குள்ளே போகிறது ஆர்ட் டைரக்டர் சினிமா எவ்வளோ மாத்திரம் நான் அந்த ரகசியத்தை சொல்லக்கூடாது, ஆனாலும் அதில் ஒரு வேலை செஞ்சுருக்காங்க அந்த ஆள். அதுக்கு வந்து ஹேட்ஸ் ஆஃப் டு தட் மேன், அந்த ஆர்ட் டைரக்டர், நான் உண்மையிலே பாராட்டுகிறேன். தென் வில் கம் டு இசைஞானி இளையராஜன் பற்றி நம்ம சொல்ல தேவையில்லை, நான் பாராட்டி தான் இனிமேல் அவருக்கு புகழ் சேரணுமா? அதெல்லாம் கிடையாது, ஏன்னா ஏற்கனவே அவர் நம்மளை மாதிரியே கான்ட்ரவர்சியில் மாட்டிகிட்டு நிற்கிறாரு. விடுங்க, அவர் இல்லை நம்ம ஆளும் சொல்கிறேன், அதுக்கே சொல்கிறேன். அதே மாதிரி தயாரிப்பாளர் வந்து அருள்மொழி மாணிக்கம், அவர் ரொம்ப ஜென்டில்மேன். ஏன் ஜென்டில்மேன் சொல்கிறேன்னா, ஸ்பாட்டுக்கே வந்தது கிடையாது. ஸ்பாட்டுக்கு வந்து தொந்தரவு பண்ணார்னா சீக்கிரம் எடுங்க சீக்கிரம் எடுங்கன்னு அரிக்காமல் வரவே இல்லை. நாங்களாக நிதானமாக போய் நடித்தோம், அதனால தான் பீஸ்ஃபுல்லாக நடித்தோம், நல்லாவும் நடித்தோம். இந்த பக்கம் ப்ரொடியூசர் நின்னார்னா அவர் கண்ணில் ஒரு கண் அந்த பார்த்துக்கிட்டே இருக்கும். நம்ம ஒன் மோர் கேட்டோம்னா அவர் இதெல்லாம் கிடையாது எங்கள்கிட்ட, ப்ரொடியூசரில் இல்லை. அப்புறம் இயக்குனர் கிஷோர் வந்து என் தம்பி மாதிரி நான் பார்த்து வளர்ந்த பிள்ளை, பிரமாதமாக சாஃப்டாக சொல்லி சொல்லி கொடுப்பான். என்கிட்ட வரும்போது கொஞ்சம் பயப்படுவான், ஏதாவது அண்ணன் திட்டுவார், இது ஒரு கெட்ட பேர் எனக்கு உண்டு, இதை திட்டுவோம். நான் ஏன் திட்டு போகிறேன், நல்லா இல்லைன்னா திட்டுவோம், நீ தான் சொல்கிறது நல்லா இருக்க. அதனால் கிஷோர் அவர்களுக்கு என்னுடைய பாராட்டை தெரிவித்து கொண்டு, ஹரி தான் என்னை புக் பண்ணிச்சு, ஹரி வந்து என்னோடய உறவினர் தான் சொன்னேன், ரொம்ப நல்ல புள்ள, அவனுக்கு கனவுகள் பெருசாக இருக்குது, அதுக்கேற்று கொரோனா ஒத்துழைக்கவில்லை. கொரோனா வரோன்னு யாருமே எதிர்பார்க்கலையே, நான் கூட தான் நினச்சேன் எப்படி இந்த வருஷம் எப்படி ஒரு 12 படம் முடிச்சிருவோன்னு. உள்ளத்துக்கு லாக் பண்ணி வச்சது 8 மாதம், வெளியே வரல. ஸோ முடிஞ்சது நமக்கு அதடா நினச்சிக்கிட்டேன். இதில் ரொம்ப குறிப்பிட்டு சொல்லணும்னா, ப்ரொடியூசரை நான் பாராட்டுறது என்னென்னா, இந்த விஷுவலி சேலஞ்சு பிள்ளைங்களுக்காக ஒரு டீசர் ரிலீஸ் பண்ணியிருக்காருன்னா, திஸ் இஸ் த ஃபஸ்ட் பிக்சர். உண்மையிலே அதில் எனக்கு பேர் சொன்னாங்க, நான் வரதே இல்லை. நான் இங்கே வளசர பக்கத்தில் ஷூட்டிங், நான் எப்பவுமே ஷூட்டிங் இருக்குன்னா இருக்குது, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிவிடுவேன். பக்கத்துலேயே தான் ஷூட்டிங், நான் இவன் சும்மா சொல்லுவான்டான்னு நினைப்பீங்க. 1 மணிலேருந்து 2 மணிலேருந்து வச்சுக்கடா, நான் வந்துடுறேன், இங்கே வந்துட்டு வந்துடுறேன். இங்கே வர்றதை நான் சொல்லலை, ஏன்னா இன்ஸ்பைரிங் இளங்கோவுக்கு குடும்ப நண்பர், அதான் என்னுடைய மகன் மாதிரி. அவர் அப்பா அப்பா தான் கூப்பிடுவாங்க, அதான் அவங்க மனைவி இருக்காங்களே ஸ்ரீலதா, உயிரோட உயிர். ஏன்னா ஒரே தடவை தான் நாங்கள் வந்து டப்பிங் யூனியனில் பேச வச்சோம், ஒரு 50-60 பேர் பேசினாங்க, உட்காந்துருந்தாங்க, கேட்டாங்க இவர் பேசினதை. அப்படியே பாடினார் அவர், பிரமாதமாக பாடினார். தென் வாட் ஐ டிட் வாஸ், அவருக்கு ஒரு ஆனர் பண்ணணுமே, ஒரு கண்ணு தெரியாத மனுஷன் இவ்வளோ வாய்ஸ் ஓவர் பண்ணுறாரு, எல்லாம் பண்ணுறாரு. படத்துக்கு அவர் டப்பிங் பண்ணால் என்ன, படத்துக்கு டப்பிங் பண்ணால் பிரச்சனை வரும், நானே போய் எதிர்த்து நிற்பேன், கார்டு இல்லாமல் ஏன்டா பேசுகிறேன்னு. அதனால் பார்த்தேன், ஆன்ரரி மெம்பர் போயா கார்டு வச்சுக்கியான்னு சொன்னேன். அதில் எவன் கேள்வி கேட்டாலும் நான் பதில் சொல்லிக்கிறேன் போயான்னு சொன்னேன். அப்படி இன்ஸ்பைரிங் இளங்கோ. அதுலேருந்து நாங்கள் அந்த குடும்பத்தில் ஒன்று, நாங்கள் போவோம் வருவேன், அவங்க வீட்டுக்கு வருவேன். அந்த சின்ன பிள்ளை அருவான் இருக்க மாதிரி என்னை தாத்தா தாத்தா தான் கூப்பிடுவாங்க. ரொம்ப அற்புதமான ஒரு பிள்ளை, பள்ளிக்கு செல்லாமல்னு சொன்னாங்க. நாங்கள் அங்கே டப்பிங் யூனியனில் ஒன்று சொல்கிறேன், இந்த பையனை பார்த்தோன்னே சின்ன பையன் நினச்சிட்டு, எல்லோரும் குழந்தை பிள்ளை இருக்குது, சாதாரண குழந்தை அப்படின்னு நினச்சிக்கிட்டு சாக்லேட்டை வாங்கிட்டு போய் கொடுத்தாங்க. சாப்பிட்லையம்மா, தூக்கி ஓரத்தில் வச்சான், நான் வேறு எதுவும் சாப்பிட்றது இல்லைங்க அதெல்லாம்னு சொன்னேன். எப்படி ட்ரெயின்அப் பண்ணியிருப்பாங்க பாருங்கள் அந்த வீட்டில். அதுதான் நினச்சி நான் பாராட்டினேன், நீ ஒரு சாதாரணமான மகன் அல்ல, அதாவது நீ பிறக்கும் போது நிச்சயமாக வால் நட்சத்திரம் எங்கேயாவது வந்திருக்கோம், பார்த்துருக்க மாட்டாங்க யாரும். அப்படி ஒரு அற்புதமான பிள்ளை இன்றைக்கி கின்னஸ் புக் ரெக்கார்ட் பண்ணியிருக்கான். அப்புறம் அவர் சொன்னார், எல்லா படங்கள்லையும் ஃபாரின் கண்ட்ரிலெலாம் எல்லா படங்களுக்கும் இந்த விஷுவலி சேலஞ்சுக்காக போடுவாங்க, அது ஒரு ட்ராக் எடுப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் ஒன்று ஒன்று சொல்கிறேன், அங்கெல்லாம் எடுக்கட்டும், தமிழ் படத்தில் எடுக்க சொல்கிறீங்க, உள்ள படத்தையே எடுத்து ஒழுங்காக ரிலீஸ் பண்ணால் போதும் இல்லையா? இதில் ஒரு டீச்சர் வச்சு இது பண்ணி இதை பண்ணி அதை பண்ணி அந்த விஷுவலி சேலஞ்சு பிள்ளைங்க கெடாமல் இருக்கணும்னா, அதுக்காக சொல்கிறேன் நான், வேறு ஒன்றுமே சொல்லலை. ஏன்னா எல்லாம் இப்போ இது கம்பெனி பேர் தான் டபுள் மீனிங், ஆனால் இப்போ பேசுகிறது பூரா டபுள் மீனிங் படத்தில். அப்போ அந்த பிள்ளைங்களை அதெல்லாம் கேட்டுட்டு
அப்போ இந்த இடுப்பு கீழே இருக்கிறது தான் கதை தெரியும். அதுக்காக சொல்கிறேன், நல்லபடியாக அவங்க நல்லா இருக்கணும்னா இளங்கோத்தை இங்கே தவறாக எடுத்துக்கக்கூடாது சகோதரா. நீ ஏன்னா உன்னுடைய பேச்சை பார்த்து நானே எப்பவுமே நான் இன்ஸ்பயர் ஆகிறதே இல்லை, ஏன்னா நிறைய பார்த்துட்டேன் உன்னை. அதில் இன்ஸ்பயர் ஆகி தான் நான் உங்கள் வீட்டுக்கே வர ஆரம்பித்தேன். ராதா ரவி அவ்வளோ சீக்கிரமாக என்னுடைய சக நடிகர்கள் வீட்டுக்கே போக மாட்டேன், உங்கள் வீட்டுக்கு வரேன்னா அதுதான் காரணம். ஏன்னா ஒரு குடும்பமாக பழகிறோன்றதுனால. பட் ஐ லைக் டு டெல், எல்லா படத்துலையும் வைக்கணும்னு சொல்கிறீங்க, அதான் நல்ல படத்தில் வைங்க. இந்த படத்தில் விஷுவலி சேலஞ்சை கொண்டாந்து உட்கார வைங்க, அவங்க நல்லதுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். நல்லது தெரியணும் நாட்டில், இன்றைக்கி நாட்டில் என்ன நடக்குது அது தெரியணும். ஒரு படத்தில் ஒருத்தர் ஒரு சட்டத்தை எதுக்குறாரு, அதை கேட்டுக்குவாங்க இவங்க, கரெக்டாக அவர் எதுக்குறாருன்னு. அடுத்த படத்தில் அதை சப்போர்ட் பண்ணுறாரு. கார்ப்பரேட் கம்பெனி வேணாம்னு சொல்கிறோம், அப்போ இவங்க நினைப்பாங்க கார்ப்பரேட் கம்பெனி வேணாம் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்த படத்தில் பார்த்தா படம் வந்து கார்ப்பரேட் கம்பெனிக்கே விற்பாங்க, அப்போ கெட்டு போகிறாங்களா இல்லையா? அதுக்காக சொல்கிறேன். அதனால் இந்த படத்தில் சொல்கிறதெல்லாம் நம்பிட்டு இருந்துடக்கூடாது. ஆனால் இந்த மாயன் படத்தில் அப்படி இல்லை, ரொம்ப சிம்பிளிஃபைடு ஃபில்ம், அது ரொம்ப ஈஸியாக புரிகிற அளவுக்கு ஒரு படம் அற்புதமாக செஞ்சுருக்காங்க. மிக அற்புதமான ஒரு படம். நீங்கள் எல்லோருமே ஆதரவு தெரிவிக்கணும், பத்திரிகையாளர் அன்பர்கள் ஆதரவு தெரிவிக்கணும் என்று சொல்லி ஒரு பெரிய முக்கியமான விஷயம் யாருமே சொல்லலை. கோபாலன் சொல்லியிருப்பாருன்னு நினச்சேன், இளங்கோக்கு பேர் வச்சது எப்படின்னா, எப்படி கலைஞர் அவர்கள் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கும்போது, கலைஞர் உடல்நிலை சரியில்லாமல் இருந்தார், கலைஞர் வெளியே வந்தார், கலைஞர் மீண்டும் ஹாஸ்பிட்டல் அட்மிட்டட், கலைஞர் மறைந்தார், கலைஞர் பாடி போகுது, பூத உடல் செல்கிறது இப்படின்னு வெறும் கலைஞர் 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 தான் சொன்னான். ஒரு தடவை கூட ஒரு பேர் சொல்லலை கலைஞர்னு, கருணாநிதின்னு சொல்ல. அந்த கலைஞர்னு பட்டம் கொடுத்தது என்னுடைய தந்தையார் எம்ஆர் ராதா அவர்கள். அதை நினச்சி நான் பெருமைப்படுவோம் பாருங்கள். அது மாதிரி நான் இளங்கோவை பார்த்து பெருமைப்படுற விஷயம் அவருக்கு தெரியாது. அவருடைய பெயர் வைத்தது கலைஞர் அவர்கள், அவருக்கு இளங்கோன்னு பெயர் வச்சதே கலைஞர் அவர்கள். நிச்சயமாக அவருக்கு சொன்னார் படத்தில் பாடணும்னு சொன்னார், நான் எடுக்கிற படத்தில் நீ இருப்பையா, நீ தான் பாடணும்னு சொல்லி அவர்கிட்ட அப்பப்போ மிரட்டி சொல்லுவேன் வீட்டில் போய், நான் எடுத்ததானே படம், எப்போ எடுக்க போகிறேன்னு தெரியல, எடுக்க போகிறது மட்டும் உறுதி, எப்போ எடுக்க போகிறேன்னு தெரியல. அதனால் எடுக்கும்போது டெஃபினட்டாக சொல்கிறேன் சொன்னேன். இப்போ நீ சொன்னதுனால வேறு யாருக்காவது நான் கேட்பேன், ஏன்னா எனக்கு மியூசிக் டைரக்டர்ல இப்போ தெரியல, ஏன்னா யாருமே இங்கே இல்லை, எல்லாம் வெளிநாட்டில் இசை அமைச்சிக்கிட்டு இருக்காங்க, இங்கே இருக்கிற ஆளாக இருந்தால் பிடிச்சிருவேன், யாருமே இங்கே இல்லை. அதனால் எனக்கு தெரியல யாருக்கு சொல்கிறதுன்னு. இப்போ ராஜானு போய் சொல்லணும்னா அங்கே அந்த ஆஃபீஸ் போனோம், அவர்கிட்ட போய் சொல்லணும். ஆனால் நிச்சயமாக அவர் செய்வார். இளையராஜானா இது மாதிரி ஆளுங்களுக்கு செய்யக்கூடிய ஒரு மனிதன். இவள் என்கரேஜ் பீப்புள், ஏன்னா அவங்க வீட்டில் போய் பார்க்கணும். நீங்கள் இளங்கோ வீட்டில் எல்லாம் ஆர்கெஸ்ட்ரா எல்லாம் வச்சுருக்காரு, அவரே வாசிப்பார், அவரே இப்போ கீபோர்டில் வாசிப்பார், அவரே இந்த கம்ப்யூட்டர் தட்டுவார். நான் சொல்கிறேன் இளங்கோ தப்பாக எடுத்துக்காதீங்க, நீங்கள் கண்ணு தெரியாதவர்னு சொல்கிறீங்க, விஷுவலி சேலஞ்சுன்னு சொல்கிறீங்க, அதெல்லாம் ஒத்துக்கவே முடியாது. ஏன்னா நீங்கள் அவ்வளோ அழகாக கம்ப்யூட்டர் டீல் பண்ணுறீங்க, எனக்கு கண்ணு தெரியும், நான் பிஏ பிஎல் முடித்தவன், ஒன்றும் அந்த கம்ப்யூட்டர் தெரியாது, இன்றைக்கி வரைக்கும் எனக்கு தெரியாது. கம்ப்யூட்டர் கற்றுக்கலான்னு கேட்டால் கூட என் மாமா இப்படி ரெண்டு மூணு தட்டு தடான்னு தட்டுறான், ஒன்றுமே புரியல, எனக்கு புரியக்கூடாதுன்றதுக்காகவே தட்டுறாங்க. அதனால் சொல்கிறேன், அதனால் நான் பிக்கப் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயமா இருந்தது. இருந்தாலும் இளங்கோ அவர்கள் டெஃபினட்டாக நிச்சயமாக திரையுலகத்துக்கு தேவையான ஒரு மனிதன். ஏன்னா எஸ்பிபி மாதிரி அவ்வளோ அழகாக பாடுவார், இப்போவே வாய்ஸ் சேஞ்ச் பண்ணி காட்டினார் பாருங்கள், இந்த போத்தி சீத்தி விளம்பரங்கள் எல்லாமே ஆங்கிலத்தில் அவர் தான். ரொம்ப பிரமாதமான ஒரு மனிதன். அதுக்கு இவ்வளோ பெரிய என்கரேஜ்மெண்ட் கொடுத்ததுனால தயாரிப்பாளருக்கு என்னுடைய ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம், உண்மையிலே பாராட்டுறேன். வருங்காலங்களில் இளங்கோ அவர்களுக்கு பரிதாபப்பட்டு தராதீர்கள், அவர் சொன்னதில் தான் நான் ஒத்துக்குவேன், சிம்பத்தியில் வேணாம், திறமையானவன் கொடுங்க, அவர் திறமையானவர்னு எனக்கு தெரியும். அதனால் சொல்கிறேன், நல்ல தமிழில் பேசக்கூடியவர், இஸ் ஃபினிஷ்ட் இஸ் போஸ்ட் கிராஜுவேஷன் இன் லோயலா, அப்படின்னா பாருங்கள், நான் கூட தான் லோயலா படித்தேன், பியூசி தான் படித்தேன், அதிலே அடித்து துரத்திட்டாங்க என்ன வெளியே, போதண்டா நீ படித்ததுன்னு. அதுக்காக சொல்கிறேன், போஸ்ட் கிராஜுவேஷன் இன் லோயலான்னு பெரிய அறிவாளியவர். சொல்லிக்கொண்டு இளைஞர்கள் தயவுசெய்து தாய் தந்தையரை முதியோர் இல்லத்தில் சேர்த்து விடாதீர்கள்,
குடி வச்சு பார்த்துங்க. இளங்கோவ சொல்கிறேன், அவங்க அம்மாவை அவருடைய சேமிப்பு பூரா எவ்வளோ இருந்ததோ அவ்வளோத்தையும் செலவு பண்ணது அவங்க அம்மாவுடைய உடல்நலத்துக்காகத்தான் அவர் செலவு செய்தார். அவ்வளோத்தையும் செலவு செஞ்சிட்டார். என்னங்க இளங்கோ அவ்வளோத்தையும் செலவு செஞ்சிட்டீங்கன்னு சொல்கிறீங்களே, இப்போ எப்படி இருக்கீங்க? ஐ எம் ஹாப்பி. அதே மாதிரி ஒரு ஒரு ஹார்ட் சர்ஜரிக்கு போயிருந்தார், காவேரியில் தான் இருந்தார். நான் பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டேன், எனக்கு ஃபோட்டோலாம் அனுப்பிச்சாங்க, நான் பார்க்க மாட்டேன்னு. அவர் பேசுகிற மாதிரி ஹலோ ஹாப்பின்னுலாம் சொன்னார், அதெல்லாம் நான் பார்க்க மாட்டேன் போய், எனக்கு வருத்தமாக இருக்குது. எவ்வளோ தான் சிரமம் கொடுப்பாங்க கடவுள் ஒருத்தருக்கு. பார்த்தா அவர் பைபாஸ் ஆனவர் மாதிரி இல்லை, டாக்டருங்க தான் பைபாஸ் ஆன மாதிரி சோகமாக இருக்காங்க. அடுத்த நாள் ரெடி ஆகிட்டார், ஹி வாஸ் ரெடி. நான் வீட்டில் போய் பார்க்கும்போது வாசிச்சுக்கிட்டு இருந்தார். அதனால் அவருடைய இன்ட்ரெஸ்ட்டை பத்திரிக்கையாளர்கள் பாராட்டி நீங்கள் அவரை வந்து இன்னும் பெரிய அளவில், நான் இப்போ கூட சித்ரா லக்ஷ்மண்கிட்ட போய் சொன்னேன், அண்ணா நீங்கள் பேட்டி எடுங்கன்னு. அவர் அவர் ஒருவேளை நினச்சிருக்கலாம், இல்லை இல்லை நான் சினிமாக்காரன். இவர்கிட்ட தான் விஷயம் இருக்குது, இவர்கிட்ட நிறைய விஷயம் இருக்குது, வந்துக்கிட்டே இருக்கும் தோண்ட தோண்ட தோண்ட. அதனால் மிக அருமையான ஒரு உள்ளம் இளங்கோ அவர்கள். அப்படி சொல்லிக்கொண்டு நீ ஒன்று சொல்கிறேன், ஒரு இளவரசன் மகாராஜாவாக வேண்டுமென்றால் மன்னன் சொன்னான் போய் காட்டில் போய் தவம் இருன்னு. கண்ணை மூடிக்கிட்டு தவம் இருந்துக்கிட்டே இருந்தான், 3 மாதம் தவம் இருந்தான். வந்தான், 3 மாதம் தவம் இருந்தேன், என்ன தெரிஞ்சுது? புலி நடக்கிறது தெரியுது, மனுஷன் நடக்கிறது கேட்குதுன்னு. அது அல்ல, திருப்பி போய் தவம் இரு, 3 மாதம். 3 மாதம் இருந்தான் தவம் இருந்தான், கண்ணை மூடிக்கிட்டே தியானம் பண்ணிக்கிட்டே இருந்தான். 3 மாதம் கழித்து கதத்துன்னு சொன்னான். இப்போ காற்றுல மரம் ஆடுற சத்தம்லாம் கேட்குது, இல்லை போய் இரு. கடைசியில் போய் திருப்பி ஒரு 3 மாதம் இருந்தான், கண்ணை மூடிக்கிட்டு இருந்தான். அப்போ தான் அந்த புழு ஊறுற சத்தம் கெட்டுச்சு. அதெல்லாம் செஞ்சுட்டு வந்தான். நான் இப்போ புழு ஊறுற சத்தம்லாம் என் காதில் கேட்குதுன்னு சொன்னான். இப்போந்து நீ மன்னன் ஆகலாம்னு சொன்னாங்க. ஏன்னா எப்போ உனக்கு வந்து மேல்குடியிலேருந்து கீழ்குடி மக்கள் வரைக்கும் உனக்கு விஷயம் தெரியுதோ, அவங்க படுற கஷ்டம் தெரியுதோ, நீ மன்னன் ஆகலாம். ஆனால் அந்த மன்னனாவதற்கு அவன் கண்ணை மூடிக்கொண்டு தியானம் பண்ண வேண்டும். கண்ணை திறந்துன்னா ஆயிருக்க முடியாது. இளங்கோ அவர்கள் இவ்வளோ மல்டி டேலண்டடாக இருக்காருன்னு அவர் கண்ணை மூடிக்கொண்டு இருக்கார், தியானத்தில் இருக்கிறார் இளங்கோன் என்ற ஒரே எண்ணத்தோடு அவருக்கு நீங்கள் அனைவரும் ஆதரவு தெரிவிக்க வேண்டும். இந்த படத்திற்கு பெரிய அளவில் ஆதரவு வரும் நிச்சயமாக. ஏன்னா சிபியுடைய படத்திலே ஒரு வித்தியாசமான படம் இது. நாய்கள் ஜாக்கிரதை ஏதோ ஒரு படம் அடித்தார், அதை நான் பார்த்தேன், அது ரொம்ப பிரமாதமாக இருந்தது. பட் இது ரொம்ப டப், இந்த படம் ஏன்னா யாரையுமே வளர்க்க முடியாது, அவர் ஏற்கனவே வளர்ந்துருக்கார், அது வேறு. அதாவது யாரையுமே பின்னலையும் தள்ள முடியாது. சினிமா மட்டும் இட் இஸ் இன்போர்ன் குவாலிட்டிஸ் தான் உள்ளே வரும். அதனால் சொல்லிக்கொண்டு என்னை கூட எல்லோரும் பயப்படுறது ஒரே காரணம் தான் என்னை பற்றி சினிமாவில் போடுறதுக்கு, இல்லைங்க அவர் நல்லா நடிப்பாருங்கன்னு சொல்கிறோம். அப்பாடா நல்லா நடிக்கிறேன்னு சொல்லி என்னை போடலன்னா பெருமை. டேட்டு தரமாட்டுறாரு, சம்பளம் அதிகமாக கேட்குறாரு, வெளியே போக சொல்கிறார், அதெல்லாம் கிடையாது. என்கிட்ட என்கிட்ட இருக்க ஒரே பிரச்சனை என்ன, நல்லா நடிப்பாருன்னு. அது பரவாயில்ல, ஏன்னா அதுதான் நம்ம பொழப்பு. இல்லைன்னா என்ன ராதா ரவி, எனக்கு நடிக்க தெரியும் பிஃபோர் த கேமரா, அந்த மாதிரி சொன்ன மாதிரி, நாட் பிஹைண்ட் த கேமரா என்று சொல்லி இங்கே வந்திருக்க வேண்டிய எஸ்எஸ்சி அவர்களுக்கு என்னுடைய வணக்கங்களுக்கு கூறி. ஏன்னா இன்றைக்கி நான் வாழ்ந்துட்டு இருக்கிறது காரணமெல்லாம் அவங்களாம் ஒரு தூணாக இருந்தவங்க, அவர்களாம் என்னுடைய வணக்கங்களை கூறி. பத்திரிகையாளர் அன்பர்கள் என்னை வளர்த்து கொண்டிருக்கும் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கங்களை கூறி, இன்றைக்கு வரைக்கும் நான் ப்ரெசன்ட் வரைக்கும், இன்றைக்கி முந்தானத்து ரிலீஸான ருத்ரதாண்டம் வரைக்கும் நான் இருக்கேன். அதாவது இந்த வயசு பசங்க வரைக்கும் நான் டச்சில் இருக்கேன். பார்த்தோன்னே தெரியுது தான் ராதா ரவின்னு. என்றைக்கு அவன் வந்து இவரை எங்கேயோன்னா அன்னைக்கு விட்டுருணும் சினிமாவை அப்படின்ற ஒரே எண்ணத்தில் இருந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி உங்கள் அனைவருக்கும் உங்கள் பொன்னான பொற்பாதங்களை தொட்டு வணங்கி, அதுவும் இளங்கோ அவர்களின் அவருடைய திறமைக்கு அவருக்கு நான் தலை வணங்குகிறேன் என்று சொல்லி விடைபெறுகிறேன். இந்த படம் வெற்றி அடைய வேண்டும். வெற்றி 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 வெற்றி.